சென்னையில் நடந்த சரக்கு வாகனங்கள் திருட்டு போன வழக்கில் கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். போலீஸ் ஆவி தயாரித்து கடத்தலை அரங்கேற்றி வந்தது. எப்படி கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் சிக்கி 13 ஆண்டுகள் சிறையில் இருந்து வெளியே வந்த இவர்தான் தற்போது சரக்கு வாகன திருட்டு வழக்கில் சிக்கி உள்ளார். சரக்கு வாகன திருட்டு வழக்கின் பகீர் பின்னணி என்ன? சென்னை அயனாவரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 3 மாதங்களாக தொடர்ந்து சரக்கு வாகனங்கள் திருடப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. குறிப்பாக பொலேரோ பிக்கப் மற்றும் அசோக் லேலாந்த் தோஸ்த் வாகனங்கள் திருடப்பட்டதாக அதிக புகார்கள் குவிந்தன. திருட்டு கும்பலை பிடிக்க தனிப்படை அமைத்த அயனாவரம் போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். விசாரணையில் பழைய குற்றவாளியான மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த அகஸ்டின் இன்பராஜின் கைவரிசை என்பது தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் அவருக்கு போலீஸ் ஆவி தயாரித்துக் கொடுத்த தாமோதரன் என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் சரக்கு வாகன திருடனான அகஸ்டின் மீது தமிழகம் முழுவதும் 35 மேற்பட்ட கார் திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்தது. அவர் கொடுத்த தகவலின் பேரில் குற்ற சம்பவத்தில் கூட்டாளிகளாக இருந்து செயல்பட்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர் தனகோபால், வாடிவட்டியைச் சேர்ந்த ஜெயராஜ், கோவையைச் சேர்ந்த இமாமலி ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். இதில் பிடிபட்ட இமாமலி என்பவர் அல்வுமா இயக்கத்தைச் சேர்ந்தவர் என்ற அதிர்ச்சி தகவல் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. 1998 நடந்த கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் 13 சிறை தண்டனை பெற்று வெளியே வந்தவர் என்பதும் விசாரணையில் அம்பலமானது. சிறையில் இருந்து வெளியே வந்த பின் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தவர் தற்பொழுது போலீசாரிடம் சிக்கியுள்ளார். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து 2 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.